கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதிமானை அனுதீனமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தும் கர்த்தர் அன்பை விட்டு நீங்கா சுத்தனாய் நிலைத்தீருப்பேன். ஒரு அருமையான பழைய பாடல். நீதிமானை சோதிக்க பலவிதமான துன்பங்கள் வந்தாலும், என்ன வசனமே சொல்லுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். ஒருவன் நீதிமானாக இருப்பதனால் பிரச்சனை வராதுன்னு வசனம் சொல்லலை. பொதுவாக உலகம் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை தான் விரும்புது. ப்ராப்ளம் ஃப்ரீ, பிரச்சனையற்ற ஒரு வாழ்வு, அது நமக்கு பைபிளில் வாக்கு பண்ணப்படலை. உங்களுக்கு உலகத்தில் உபத்திரவம் உண்டு. இந்த வசனம் சொல்லுது, 1 பேதுரு 3:14 நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். எதற்காக பாடுபடுகிறோம், எதற்காக பாடுபடுகிறோம்? எல்லா பாடுகளும் ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வராது. நம்ம ஒரு பொய் சொன்னதுனால, நம்ம தவறு செய்ததுனால, அல்லது நம்ம பாவம் செய்ததுனால, அல்லது ஆண்டவருக்கு விரோதமாக செய்ததுனால நமக்கு பிரச்சனை வந்தால் அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வராது. இட் வில் நெவர் பிரிங் க்ளோரி டு காட். பட் இஃப் யூ ஆர் ஃபெய்த்ஃபுல், நீங்கள் உண்மையாக இருந்து பரிசுத்தமாக இருந்து நீதிக்காக நின்று கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கும்போது வருகிற பாடுகள் தான் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால், உண்மையாக இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனையா? லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனையா? ஆண்டவரை விட்டு விட மாட்டேன் நினைக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனையா? சத்தியத்தை சொன்னதுனால நான் சத்துருவாயிட்டேனான்னு கேட்குறாரு பாருங்க பவுல். ஊழியத்தில் சத்தியத்தை பேசும்போது பலர் நம்மளை சத்துருவா நினைக்கிறாங்க. அவங்க விரும்புகிற மாதிரி மனசுக்கு ஏற்ற பிரசங்கம் கேட்டால் நல்ல பாஸ்டருங்கிறாங்க. ஆனால் வந்தவொடனே சேர்ச்சுக்குள்ள ஜோம் பண்ணுவாங்க, ஆண்டவரே எங்கள் போதகரை மறைத்து எங்களோட பேசும், அதெல்லாம் கரெக்டாக ஜோம் பண்ணுவாங்க. ஆனால் வசனத்தை கேட்கும்போது மனசில் கொஞ்சம் நம்மளை வந்து குத்துற மாதிரி, நம்மளை இடிக்கிற மாதிரி இருந்தால், பாஸ்டர் என்ன பார்த்து தான் பேசினார், என்ன தான் மனசில் வச்சு பேசினார். நிறைய தடவை இதை கேட்குறோம், நிறைய தடவை இதை கேட்குறோம். அப்படியானால் வசனங்கள் நம்மை மாற்ற வேண்டும் என்று நினைப்பது இன்றைக்கு அநேகர் வாழ்க்கையில் ரொம்ப குறைவாக இருக்குது. நீதி நிமித்தமாக தான் நான் பாடுபடுகிறேன், உண்மையாக இருக்கிறதுனால எனக்கு ஏன் பாடு வருது? நான் நல்ல ஜெபம் பண்ணுறேன்னே ஏன் பாடு வருது? நான் பரிசுத்தமாக இருக்கிறேனே, நான் ஆண்டவருக்கு கொடுக்குறேனே, சபைக்கு போகிறேனே. பட் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம், 1-2 இல்லைங்க. ஆனால் அவள் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனை காப்பாற்றுவார்னு போட்டிருக்கு. இந்த விசுவாச பாடல்கள் பார்த்தீங்கன்னா, அருமையான சாராளன் ஒரு ஜம்மா எழுதின பாடல், நீதிமானை அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தாலும் நான் கர்த்தருடைய அன்பை விட்டு நீங்காமல் இருப்பேன். இன்றைக்கு உண்மையாக இருப்பதனால் நீங்கள் பாடுபட்டால் நீங்கள் பாக்கியவான்கள். இதே சத்தியம் ஏற்கனவே ரிப்பீட் ஆகி நம்ம பார்த்துருக்குறோம், ரிப்பீட் ஆன மாதிரி தெரியுது. நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான், என் நிமித்தம் உங்களை நிந்தித்தா பாக்கியவான்கள். மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்கிறார். ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்காக பாடுபடுகிறோம் என்பது எதனால்? நம்ம புத்தியீனமாக செய்ததுனால பிரச்சனை வந்தால் அது ஆண்டவருக்காக அல்லது அவருக்கு மகிமையை கொண்டு வருகிற பாடுகள் அல்ல. நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும்போது, அவருக்காக வைராக்கியமாக இருக்கும்போது, சத்தியத்தை பேசும்போது, நீங்கள் ஊழியக்காரராக இருந்தால் வசனத்தை பேசும்போது நிந்திக்கப்படுறீங்களா, பரியாசம் பண்ணப்படுறீங்களா, உங்களை பலர் பலவிதம் பேசுகிறாங்களா, நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஸோ ஆல்வேஸ் ஸ்டாண்ட் ஃபார் த ட்ரூத். உண்மைக்காக நில்லுங்க, பரிசுத்தத்துக்காக நில்லுங்க, கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதுக்காக நில்லுங்க, ஆண்டவர் பக்கம் நில்லுங்க, அவர் உங்கள் பக்கம் நிற்பார். துன்மார்க்கனுக்கு துணை போகாதீங்க, கோபக்காரனுக்கு தோழனாகாதீங்க, பொல்லாத காரியத்தில் பிடிவாதமாக நிற்காதீங்க, தப்புன்னு தருது அதில் பிடிவாதமாக நிற்காதீங்க, இதெல்லாம் வசனம் சொல்லுது. ஸோ நீதி நிமித்தமாய் பாடுபட்டால் பாக்கியவான்கள். உண்மைக்கு கர்த்தர் மதிப்பு கொடுக்குறார். த வேர்ல்டு க்ரௌன்ஸ், நான் அடிக்கடி சொல்கிறேன், ஏற்கனவே கேட்டிருப்பீங்க, த வேர்ல்டு க்ரௌன்ஸ் சக்ஸஸ் பட் காட் க்ரௌன்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். உலகம் வெற்றியை முடிசூட்டும், ஆண்டவரோ உண்மையை முடிசூட்டுறார். உங்கள் உண்மைக்கு கர்த்தர் பதில் தருவார், நீங்கள் உண்மையாக இருக்கிறவங்களை கனம் பண்ணுவார். இந்த காலை வேளையில் உங்களுக்கு முன்னால் நான் உண்மையாக பரிசுத்தமாக ஆண்டவரை ஒரு நீதிமானாக வாழணும். நோவா தன் காலத்தில் வாழ்ந்த எல்லாருக்குள்ளும் நீதிமானாக இருந்தான். மற்றவங்களை பற்றி கவலைப்படலை, நான் எப்படி வாழ்கிறேன், இன்றைக்கு நான் எப்படி வாழ போகிறேன், அவங்கள போல் இவங்கள போல் இல்லை, அவங்கள விட பெட்டர் அப்படி இல்லை, நான் கர்த்தருக்கு முன்னால் அவர் எதிர்பார்க்குற அந்த ஸ்டாண்டர்டில் வாழ என்னை ஒப்புக் கொடுக்குறேன். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே இந்த வசனங்கள் எங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும்,
புத்தீனமாய் நாங்கள் எதையாவது செய்து பிரச்சனைகளை சம்பாதித்து ஐயோ பாடுபடுகிறேனே கர்த்தர் கைவிட்டார் என்று சொல்லாதபடி ஞானமாய் வசனத்தின்படி வாழ்ந்து வசனத்துக்காய் வைராக்கியமாய் நின்று உமக்காய் ஜீவிக்க கிருபைத்தான். உன் பிள்ளைகளை பலப்படுத்தும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதளிக்கலை அப்படின்னு சொல்லி ஆண்டவரே நீங்கள் பாராட்டுகிற ஒரு மனிதனாக எங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்ள கிருபத்தார் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஐயோ என்னால் தாங்க முடியலையேன்னு நினைக்கிற மக்களுக்கும் ஆண்டவரே எங்கள் விசுவாச கப்பல் எவ்வளவு பாரத்தை சுமக்கும் என்று அறிந்திருக்கிற ஆண்டவர் திராணிக்கு மேலாக லோடை ஏற்ற மாட்டீங்கப்பா. ஒரு கப்பல் கட்டுற மாலுமிக்கு தெரியும் எவ்வளவு லோடு ஏற்றினா இந்த கப்பல் தாங்கும். அந்த கப்பல் மூழ்கிவிடும் என்று நினைக்கிற அளவுக்கு அவன் சரக்குகளை ஏற்றுவதில்லை. ஒரு சரக்கு கப்பல். அதே போல் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனையை தாங்கும் என்று அறிந்திருக்கிறீங்க. தாங்குகிற பலனையும் தருவீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் கடந்து போகிற கண்ணீரின் பாதை, ஆண்டவரே வேதனையின் பாதை, நெருக்கத்தின் பாதை ஒரு ஆசீர்வாதத்தின் பாதையாய் மாறட்டும். இந்த பிள்ளைகளுக்கு அனுகூலமாயிரும், வழிகள் திறக்கட்டும், அற்புதங்களை காணட்டும், பாக்கியவான்களாய் மாற்றும். அதி சீக்கிரத்தில் நீங்கி போகும் லேசான உபத்திரவம், கொஞ்ச நாளில் மாறும் என்ற வசனத்தின்படி ஒரு ஆசீர்வாதத்தினுடைய பிள்ளைகள் பார்ப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே.